guys, welcome to my channel. In the video, we have a paneer omelette episode. அப்புறம் இதுல இப்ப நம்ம ஒரு முட்டை இதல போட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமா pepper அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் இது நல்லா வந்து mix பண்ணிடணும் சோ வந்து நம்ம முட்டை வந்து அடிச்சாச்சு இதல வந்து கொஞ்சமா வந்து பன்னீர் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம பன்னீர் போட்டதுக்கு அப்புறம் வந்து பீட் பண்ண கூடாது பீட் பண்ண பன்னீர் எல்லாமே கரஞ்சிரும் இப்போ வந்து இதே மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம வந்து தோசை கல்ல வந்து ஊத்திடலாம் வந்து கல் ஹீட் ஆயிடுச்சு நான் வந்து எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் நம்ம கலக்கி வச்சிருக்க பன்னீரும் முட்டையும் இதல சேர்த்துடலாம் பன்னீர் ஒரே இடத்துல இருந்ததுன்னா நல்ல இப்போ வந்து நம்ம முட்டையிலையும் சேர்த்துருப்போம் அதுக்கு மேலேயும் வந்து நம்ம கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை நல்லா வேகட்டும் வந்து முட்டை வந்து திருப்பி போட்டுடலாம் ஃப்ரண்ட் சைடு நல்லா வேகட்டும் இப்போ வந்து திருப்பி போட்டு பார்க்கலாம் சூப்பராக வந்து பன்னீர் வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு இங்கே ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பண்ணால் இப்போ வந்து நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாட்டிடலாம் பன்னீர் வந்து வீட்டுக்கு ஆயிடுச்சு இதை நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ வந்து ஆஃப்டர்நூன் வந்து பன்னீர் ஆம்லெட் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் பன்னீரை குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து வெட்டி வச்சுருக்கேன் இதை இதில் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் போட போகிறோம் சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறம் அதில் உப்பு போடலாம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை வந்து நல்லா வந்து இந்த மசாலாவோட கோட் பண்ணி எடுத்துடலாம் டைரெக்டாக பன்னீர் போடுறதுக்கு இந்த மாதிரி பன்னீர் போட்டு வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பன்னீர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் இப்படி பண்ணோம்னா இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இதை உருக்கிடலாம் பட்டரை உருக்கிட்டு எல்லா இடத்துலையும் பட்டர் பேனில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி கோட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டுடலாம் நம்ம சில்லி பவுடர் உப்பு போட்டு வச்சுருக்கிறது இதில் சேர்த்துட்டு வேணும்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்
நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து டோஸ்ட் ஆகட்டும். வந்து டோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நான் வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் இந்த பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து இதில் ஆனியன் போட்டுக்கலாம். ஒரு பெரிய ஆனியன் எடுத்துக்க, சும்மா ரஃப்பாக வெட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதை அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா மூணு, தக்காளி ரெண்டு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வேணும், நம்ம முழுசாக வந்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா குக் ஆகுது. இதில் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பைசஸில் வந்து சில்லி காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், நார்மல் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ், கொஞ்சம் முந்திரி பருப்பு. நான் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு. இப்போ வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். நல்லா ஆற ஃபேன் காற்றில் வச்சேன். வந்து இதில் நம்ம 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்தேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம். எங்களுக்கு வந்து பவர் கட் ஆயிடுச்சு, அதனால் அரைக்கிறதுனா காமிக்க முடியல. இப்போ வந்து நம்ம பன்னீர் இதில் போட்டாச்சு. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி துவைக்கலாம். நம்மளோட பன்னீர் சப்பாத்தி ரெடி. பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ அங்கே முடிக்கலாம். பாய்.